என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நியூஸ் நைன் தமிழ்நாடு சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகிற படத்தின் திரை விமர்சனம் சர்தார். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு மெடல் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. இராணுவத்திலே இராணுவ வீரர்கள் பணிபுரிவார்கள், அது அல்லாமல் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் என்று சிலர் பணிபுரிவார்கள். அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் யார் என்பது அவரை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அடையாளம் இல்லாமல் தான் இராணுவத்தில் இருப்பார்கள். வெளியில் கூட நான் இராணுவ ஏஜென்ட் என்று அவர் சொல்லிக்கொள்ள முடியாது, சொல்லக்கூடாது என்பது சட்ட விதி. இதில் மதில் மேல் நடப்பது போல, அதாவது இந்த கிராமங்களில் சாமி ஆடுவாங்க, முள் செருப்பு அணிந்து கொண்டு சாமி ஆடுவாங்க. அந்த மாதிரி எப்போதுமே முள் செருப்பில் நடக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் உளவாளிகள். காரணம் அந்த போனால் மரணம். ஏன்னா திடீரென்று அவர்கள் உளவாளியாக போய் கொலை செய்ய நேரிடும், மரணம் சம்பவிக்க நேரிடும். எல்லாத்துக்கும் மேலாக அந்த ரகசிய உளவாளி எங்கேயாவது மிஸ்பெயர் ஆச்சுன்னா தேச துறை என்று முத்திரம் குத்தி விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு உளவாளியாக இந்த படத்தில் கார்த்தி. அவருடைய அண்ணன்கள் இருவரும் அங்கீகாரம் பெற்று இராணுவ வீரர்களாக பணிபுரிவார்கள். அவங்க அப்பா இராணுவ வீரர், விடுதலை போராட்ட வீரர். கார்த்திக்கு உளவாளியாக இராணுவத்திலே பணிபுரிந்தாலும் அந்த கிராமத்தில் தெருக்கூத்து நாடகத்தில் கதனை அடிப்பார். ஒரே நேரத்தில் தெருக்கூத்து கலைஞராகவும் இராணுவ உளவாளியாகவும் நடித்திருக்கிறார் கார்த்தி. இந்த நாட்டில் சுரண்டுவதற்கென்று அந்நிய சக்திகள் இங்கே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. அந்நிய சக்திகள் கொடுக்கிற கையூட்டுக்கு இங்கே இந்திய அதிகாரிகள் விலை போகிறார்கள். இந்தியாவினுடைய குடிநீரை கபகரித்து நம்முடைய குடிநீரையே சுரண்டி நமக்கே விற்று காசு பார்க்குகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள். அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரத்தை தன்னிடம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நினைக்கிறது. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு பின்னணியாக இருப்பது சீன நிறுவனம். சீனாக்காரன் இங்கே வந்து எப்படி நம்மை வெள்ளக்காரன் அடிமைப்படுத்தினா, அதுமாரி சீனாக்காரன் நம்முடைய தண்ணியை கபரிப்பதற்கு இது ஒரு திட்டம் ஒன்று கொண்டாரான். அந்த திட்டம் மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணி விஷம் கலந்தது. அந்த பாட்டிலில் ஒரு கடைக்கு மேலே தண்ணி குடித்தோம்னாக்கா அது விஷத்தன்மை உடையது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறார் லைலா, பழைய நடிகை லைலா. அவரை தீவிரவாதி, அந்நிய கைக்கூலி என்று சொல்லி சாவடித்து விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். இதை தம்பி கார்த்தி, அப்பா இராணுவ உளவாளி, மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறவர் முதல்ல தீவிரவாதின்னு லைலாவை பின்தொடர்றாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து நியாயவாதி என்பதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம்தான் இந்த தண்ணி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வருது. அப்பா இராணுவ தேச துறவி என்று அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கார் கார்த்தி. எங்கள் அப்பா தேச துறவினா நான் என்னடா பண்ணுவேன் சொல்லி அந்த அப்பாவுடைய நிழல் இவர் மீது படிந்து இவரை களங்கத்துக்குள்ளாக்குகிறது. எனவே அப்பாவுடைய களங்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவும் முயற்சி செய்கிறார். அப்புறம் அப்பா ரொம்ப தியாகி, ஆனாலும் தேசத்துறையாகவே அவர் இறக்கிறார். ஏன் இப்படி தேசத்துறையாகவே இறக்கிறார் என்பதற்கான காரணங்களை படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் கார்த்தி ஆரம்பத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஜமாய்க்கிறார். அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் நல்ல காரியங்களை செய்வார், ஆனால் நல்ல காரியங்களுக்கு அபரிமிதமான விளம்பரங்களை செல்ஃபோன் மூலமாக, அந்த வாட்ஸ்அப் மூலமாக தேடிக்குவார். ஒரு விளம்பர பிரியர் நாலு பேருக்கு நல்லது செய்யினாலும் 40,000 பேருக்கு தெரியணும் என்கிற கொள்கை உடையவர். கொஞ்சம் விளையாட்டாக இருக்கார், அப்புறம் சீரியஸாக மாறிடுறாரு. பெரிய போலீஸ் அதிகாரிகளே இவருக்கு கிடைக்கிற புகழை மீது பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர் ஆக்டிவாக இருக்கார். அப்பா கார்த்திக் முதியவர், அந்த நரைச்ச தாடி, நரைச்ச மீசை, நரைச்ச தலையுடன் சோகத்தின் உதாரணமாக திகழ்கிறார் கார்த்தி. தன்னை நான் இவ்வளவு விசுவாசமாகவும் வேலை உண்மையாகவும் வேலை செஞ்சேன், ஆனால் என்னை தேசத்துறையி
இந்த முத்திரை குத்தி விட்டார்களே என்கிற ஒரு கோபம் அவருடைய முகத்தில் நல்லா தெரியுது. இந்த படத்தில் நம்முடைய மனதை முழுமையாக கவர்ந்தவர் ஒரு பொடி நடிகை, ஒரு 6 வயசு இருக்கும், என்னமா பொறிஞ்சி தள்ளுறான். களத்தூர் கண்ணம்மா கமல்ஹாசனை பார்த்த மாதிரியே இருக்கு அந்த பையனை பார்க்கும்போது. அவன் பேர் நமக்கு தெரியல, பிரம்மாதம் படுத்திருக்கான். அருமையான கேள்விகளுக்கெல்லாம் சரியான நக்கலடி பதில்களை கொடுத்துருக்கான் அந்த சின்ன பையன். கடைசி காட்சிகளில் கதையை நகர்த்துவதே அந்த சிறுவன் தான். அந்த அளவுக்கு நடிப்பின் முறிச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறான் அந்த சிறுவன். நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு ஹீரோவாக வருவான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுங்காரங்க, பாகிஸ்தான் அதிகாரிகள் இருக்கிறதுனால கன்னட மொழி நடிகர்கள், இந்தி மொழி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கார்த்திக் நமக்கு எப்போ நினைவுக்கு வர்றாருன்னு சொன்னால், போலீஸ் அதிகாரியாக நினைவில் வர்றாரு, அப்புறம் இன்டர்வியூலுக்கு அப்புறம் தெருக்கூத்து கலைஞனாக வருகிறார், பிரமாதமாக ஆடியிருக்கார். என்ன இருந்தாலும் நவராத்திரியில் ராஜபாட்டு வேடம் போட்டார நடிகர் சிவாஜி கணேசன், அந்த ரேஞ்சுக்கு வரலாம் கூட ஓரளவு நன்றாக நடிச்சிருக்காரு. முருகனாக பல படங்களில் நடித்தவர் சிவகுமார். சிவகுமாருக்கு பிறந்த கார்த்தி இந்த படத்தில் முருகனாக நடிச்சிருக்காரு. எனக்கு அவங்க அப்பா சிவகுமாரை முருகனாக பார்த்தது தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ரஷிதா கிராமத்து பெண்ணாக வருகிறார், கார்த்திக்குடைய முறைப்பெண்ணாக வருகிறார். எப்படியாவது கார்த்திகை கல்யாணம் பண்ணணுன்ட்டு விடாப்பிடியாக போராடுறாரு, ஆனால் காதலுக்கு மசிய மாட்டேன் என்கிறார் சிவகுமார். இந்த படத்தில் லைலா நடித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அப்பாவின் காதலியாக ரஷிதாவும், போலீஸ் அதிகாரியின் உடன் வரும் வக்கீலாக ராஷியும் நடிச்சிருக்காங்க. ராஷிக்கு நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நடிக்கவும் தெரியல அவருக்கு. ஆனால் ரஷிதா பிரமாதப்படுத்தியிருக்கிறார். நம்ம ஊர் அடுத்த விட்டு பொண்ணு மாதிரியே இருக்கார். பாவனைகளை துல்லியமாக வெளிப்படுத்தி நம்முடைய மனசை ஆக்கிரமித்துக் கொள்கிறார் ரஷிதா. இந்த படத்தில் இந்த கால போலி அரசியல்வாதிகளின் முகமூடியை கிழித்தெறிந்திருக்கிறார் பி எஸ் மித்ரன். தேவையற்ற போராட்டங்கள், போராட்டங்களின் வலிமையை புரிந்து கொள்ளாமல், போராட்டத்தின் தீரத்தை புரிந்து கொள்ளாமல், போலித்தனமான செயற்கையான போராட்டங்களை நடத்திய அரசியல்வாதிகள் போக்குவரத்துக்கும் இடையூறு செய்கிறார்கள், பொதுமக்களுக்கும் இடையூறு செய்கிறார்கள் என்பதை படத்தின் காட்சிகள் விளக்குகின்றன. ஒரு அரை மணி நேரம் அரசியல் படமாகவே இந்த படத்தை நாம் பார்க்க முடிகிறது. நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதே மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கார்த்தியுடைய அண்ணன் சூர்யாவும் படங்களில் செஞ்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் இது போன்ற பல படங்களையும் எடுத்திருக்கிறார். ஊழலை ஒழிக்க வேண்டும், விசுவாசமான போலீஸ் அதிகாரி விஷயங்களை கேப்டன் விஜயகாந்த் நடித்த படங்களை மீறி அதிகமாக வேறு யாரும் சொல்ல முடியாது, அது உண்மை. இன்றைக்கும் ஒரு நல்ல கேப்டன் தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனை போல ஒரு போலீஸ் அதிகாரி வேடம் என்றால் அது கேப்டன் விஜயகாந்துக்கு தான் பொருத்தம். போலீஸ் அதிகாரி வேடத்தில் கார்த்தி 100க்கு 100 பொருந்தி இருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய உடை, அந்த உடம்பு, அந்த பாவனைகள் அந்த போலீஸ் அதிகாரியுடைய வேடத்துக்கு மெருகூட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த ஆரம்பகால காட்சிகள் பல படங்களில் வந்திருக்கின்றன. குறிப்பாக ஹரி எழுதி இயக்கிய சாமி படத்தில் விக்ரம் அதே போலீஸ் அதிகாரியாக நடித்த காட்சிகள் நினைவுக்கு வருவதை தடுக்கவே முடியவில்லை. ஏற்கனவே கார்த்தி சில படங்களில் நடித்திருந்தாலும் அந்த படங்களின் பாதிப்பு இந்த படத்தில் ஆரம்ப காலத்தில் தெரிகிறதே தவிர அந்த உளவாளி கேரக்டரில் தெரியவே இல்லை. நான் கார்த்தியினுடைய நடிப்பு இந்த படத்தில் பளிச்சென்று தெரிகிறது, மெனக்கெட்டிருக்கிறார். கார்த்தியை பொறுத்தவரையும் இந்த பாத்திரங்களை மெருகூட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டாலும் படத்தின் பாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் கார்த்தி. அதில் யாரும் மறுப்போ மறைப்போ சொல்ல முடியாது. ஆனால் என்ன காரணத்தினாலோ இப்போதைய படங்களில் கார்த்திக்கு ஜோடி தவிர்க்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரியுடன் வருகிற வக்கீலாக ராஷி வருகிறார், அவருக்கும் டூயட் கிடையாது. இவருக்கும் நெருக்கமான காட்சிகளை தவிர்த்திருக்கிறார் கார்த்தி. ஆனாலும் முதலிரவு காட்சியில் கொஞ்சம் நெருங்கி ரசிகர்களை சூடேற்றுவது உண்மைதான். மித்ரன் இந்த படத்தில் உளவாளி கதையை தேர்ந்தெடுத்தாலும் கேப்டன் இதே மாதிரி பல படங்களில் நடித்து விட்டார். அந்த படத்தில்
உள்ள சில சில காட்சிகளை தான் கோர்வையாக எடுத்து இந்த படத்தை பிஎஸ் மித்திரன் கதையில் இருக்கிறாரே தவிர புதுசாக எதையுமே அவர் சொல்லவே இல்லை. ஏற்கனவே பார்த்து புளித்து போன அதர பழச காட்சிகளைத்தான் கதையாக சொல்லியிருக்கிறார் பிஎஸ் மித்ரன். புதிதாக மூளையை கசக்கி கதை எழுதவே இல்லை பிஎஸ் மித்ரன். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸை பாராட்டியாக வேண்டும். அது இராணுவ முகாமாக இருந்தாலும் சரி, அந்த வாட்டர் பிளான்ட்டுடைய அரங்கமானாலும் சரி, தெருக்கூத்தானாலும் சரி, ஜார்ஜ் வில்லியம்ஸ் அழகாக படமாக்கியிருக்கிறார். இந்த படத்தின் கதை கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அந்த கதையை ஒளிப்பதிவின் மூலம் நிறுத்தியிருக்கிறார் ஜார்ஜ் வில்லியம்ஸ். இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார். இசையை பொறுத்தவரையில் ஜி வி பிரகாஷ்குமார் முத்திரை பதித்திருக்கார். இதுக்கு முந்தைய படங்களை விட இந்த படத்தில் கொஞ்சம் இளையராஜா பாணியில் பாடல்கள் பச்சக்கென்று மனசிலே தைக்கிற அளவுக்கு பாடல் மெட்டுகளை போட்டு அசியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார். அதே போல் பின்னணி இசையில் கொஞ்சம் பின்தங்கி இது வரைக்கும் இருந்த ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்தில் பின்னணி இசையில் முன்னணியில் இருக்கிறார். பின்னணி இசை பிரமாதம். அது ஆரம்பகால போலீஸ் காட்சியாளாக இருந்தாலும் சரி, பின்னால் தெருக்குத்து காட்சியானாலும் சரி, சேசிங் காட்சிகளானாலும் சரி, ரீ ரெக்கார்டிங் அட்டகாசம். அதற்காக தனியாக ஜி வி பிரகாஷ்குமாரை பாராட்ட வேண்டும். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய பி எஸ் மித்ரன் இடைவேளை வரைக்கும் ஒரு மணி நேரம் தான் படம் ஓடுது. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்திருக்கிறார். ஒரு 10 நிமிஷ காட்சியை கொஞ்சம் எடிட்டிங்கில் கத்திரி போட்டு எடுத்து பரபரப்பு விறுவிறுப்பு ஆக்கியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். எனவே ஆனாலும் மோசமான படத்திலிருந்து இந்த படம் தப்பி விட்டது. இந்த படம் வாலிபர்களை குஷிப்படுத்தும். அந்த ரஷீதா எபிசோடு வந்து பெண்களை கவரும். இசையிலும் ரீங்காரமிட்டிருக்கிறார் ஜி வி பிரகாஷ்ங்கிறதுனால பாடல் காட்சிகளும் எடுப்பாகவே இருக்கின்றன. தீபாவளிக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் என்று சொன்னால் சர்தாரை சொல்லலாம். குடும்பத்தோடு போங்க, ஜாலியாக தியேட்டர்லேருந்து வாங்க, அதுதான் சர்தார் படம். நியூஸ் 9 தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.